டோனிக்கு மூணு பெண் குழந்தைங்க. புருஷன் இல்ல அப்படிங்கறதுனால அவ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்க மூணு பேரையும் பாத்துக்கிட்டு இருந்தா. சில நேரத்துல காய்கறி வியாபாரம், சில நேரத்துல துணி தைக்கிறது, இப்படி அவளால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு பொண்ணுங்களையும் வீட்டையும் அவ பாத்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது திடீர்னு டோனிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவ படுத்த படுக்கையே ஆயிட்டா. அப்போ அவளுடைய பெரிய பொண்ணு மஹி டாக்டர் சிச்சு கிட்ட காட்டலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனா. அங்க டாக்டர் சிச்சு அவளை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க அம்மாவோட இதயத்துல ஒரு ஓட்டை இருக்குமா, இவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆபரேஷனுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி டாக்டர் மஹி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு மஹி சரி அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா. அப்போ சாயந்தர நேரத்துல அவளுடைய தங்கச்சிங்களான லூசி, புரா, அப்புறம் சோட்டு, கிளி ரெண்டு பேரும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா அம்மாவுக்கு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு கேட்டப்போ அவ அழுதுகிட்டே சொன்னான், அம்மாவோட இதயத்துல ஒரு ஓட்டை இருக்கா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க, ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும்னு சொன்னாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி மஹி பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அழுதாங்க. நாள் புறா அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க யாருமே சாப்பிடவும் இல்ல, டோனியும் படுத்துக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில மஹி அவங்க கிட்ட, சரி நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போயிட்டு வாங்க, நான் காய்கறி வியாபாரம் செய்யலான முடிவு பண்ணிருக்கேன். அக்கா நான் காலேஜுக்கு போகலக்கா, எனக்கு துணி தைக்க வரும்ல, நான் அந்த வேலையை பாக்குறேக்கா. ஆமா நானும் பேப்பர் பால் இந்த மாதிரி ஏதாவது போடுறேக்கா. நம்ம மூணு பேரும் சேர்ந்து பணம் சம்பாதிச்சு அம்மாவுக்கு எப்படியாவது ஆபரேஷன் செய்யலாக்கா அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒருத்தங்க காய்கறி வியாபாரம், இன்னொருத்தங்க துணி தைக்கிற வேலை, இன்னொருத்தங்க பால் பேப்பர் போடுற வேலையை செஞ்சு அம்மாவோட ஆபரேஷனுக்கு காசு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே அஞ்சு மாசம் முடிஞ்சு போச்சு. அந்த அஞ்சு மாசத்துலயும் ராவும் பகலுமா கொஞ்சம் கூட தூங்காம சாப்பிடாம எல்லாருமே கஷ்டப்பட்டு அம்மாவோட ஆபரேஷனுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பணம் சேர்த்தாங்க. ஒரு நாள் அவங்க மூணு பேரும் உட்காந்து எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வந்துருந்துச்சு. அப்போ மஹி, இப்போ நம்ம கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு, படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போவீங்கன்னு எதிர்பார்த்தா, இப்போ என்னால நீங்க எல்லாருமே படிப்பை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த பாழா போன உயிர் இல்லனா இப்ப என்னமாக போகுது அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா. ஏமா இப்படி எல்லாம் சொல்ற, எங்களுக்கு அந்த கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுபடியே நடந்து போகட்டுமா, கவலைப்படாத, நாங்க என்னதான் பெரிய படிப்பு படிச்சாலும் ஏதாவது ஒரு வீட்டுக்கு மருமகளை தானே போயாகணும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அம்மா எந்த பதிலும் சொல்லாம அப்படின்னு நினைக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மஹி வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போய் தங்கச்சிங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அது கேட்டு அவங்க, அக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ அம்மா கூடவே இரு, வெளியே நாங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, உனக்கு தேவைப்படுற பணத்தை நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வேலையை பார்த்து பணத்தை மஹி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு அம்மா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால மஹி அங்கேயே இருந்து தன்னுடைய அம்மாவை மட்டும் பாத்துக்காம. திடீர்னு ஒரு நாள் டோனியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. அதனால டோனி தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. கடவுளே ஏன் அநியாயமா என்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிட்ட, என்ன மட்டும் ஏன் இங்க விட்டுட்டு போயிருக்க, என்னால இங்க தனியா வாழ முடியாது, எங்க அப்பா அம்மா இறந்து போனப்பவே நானும் இறந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த பசி கொடுமையில இருந்தாவது நான் தப்பிச்சிருந்திருப்பேன்ல அப்படின்னு அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவ அழுதுகிட்டே இருந்தா. அப்போ அவளுடைய தோழியான லூசி அப்படிங்கிற புறா அங்க வந்துச்சு. அழுதுகிட்டு இருந்த டோனி குருவியை பார்த்து அவ சமாதானப்படுத்தினான். டோனி என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல, இன்னும் எவ்வளவு நாளுன்னு நடந்தது பத்தியே யோசிச்சுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டே இருப்ப, நீ அழுதுகிட்டே இருந்தா இறந்து போனா அப்பா அம்மா திரும்ப வந்துட போறாங்களா, இல்ல இல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் அழறத நிப்பாட்டுடி அப்படின்னு சமாதானப்படுத்தினான். எனக்குன்னு இங்க என்ன இருக்கு, நான் வாழ்றதுக்கு, அதுக்கு பதிலா நான் செத்து போனாலே நல்லதானே இருக்கும். அதுக்கு லூசி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுரி, திடீர்னு சாகணும்னு நினைக்கிறது தப்பு, அப்பா அம்மா இறந்து போயிட்டா நாமளும் போகணும்னு நினைக்கிறது அதுக்கு மேல பெரிய பாவம், அதெல்லாம் செய்யக்கூடாதுரி, செஞ்சா நம்ம நிம்மதியா வாழ முடியாதுரி, இந்த கஷ்டத்துல தேவையில்லாம ஏதாவது நீ பண்ணிடுவியோன்னு பயமா இருக்கு, சரிவா உன்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல மஹி கழுகு, அங்க உன்னை நான் கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நீயும் மறப்ப அப்படின்னு சொல்லிச்சு லூசி. அதுக்கு டோனியும் சரி அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் லூசி டோனி ரெண்டு பேருமே சேர்ந்து மஹி கழுகோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. என்ன இங்க வந்திருக்கீங்க, என்கிட்ட ஏதாவது வேலை நடக்கணுமா? அதுக்கு லூசி, அம்மா உங்களுக்கு தெரியும்ல டோனியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க, அவ இப்போ தனியாதான் இருக்கா,
ரொம்ப கவலையில இருக்கா. அதனால உங்க கூட வச்சுக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாத்துக்கோங்களேன், நீங்க தான் அவளை நல்லபடியா பாத்துப்பீங்க அப்படின்னு சொன்னா. அப்போ மகி அதோட மனசுக்குள்ள யோசிச்சுது. வீட்டுக்கு நிறைய வேலைக்காரங்க வந்து வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தங்க கூட சம்பளம் வாங்காம கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல வேலையா வீட்டுக்கு ஒரு புது வேலைக்காரி கிடைச்சிட்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி வீட்டுல வேலைக்காரி வரதில்ல, இன்னிலிருந்து நீ வேலைக்காரியா இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் லூசி டோனிய அங்கேயே விட்டுட்டு அது கிளம்பிடுச்சு. கொஞ்ச நாள் வரைக்கும் மகி டோனிய நல்லபடியா தான் பாத்துக்குச்சு. ஆனா நாட்கள் நகர நகர அதோட சுயரூபத்தை அது வெளிக்காட்ட ஆரம்பிச்சது. பாவம் டோனிய எப்ப பார்த்தாலும் தொட்டது தொண்ணூறுக்கும் அடிக்கிறது திட்டுறதுமா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. டோனி இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு நாள் லூசிக்கு தன்னுடைய தோழிய பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அட, நம்ம டோனி அங்க விட்டுட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் என்னாச்சுன்னு பாக்கலையே, நம்ம இன்னைக்கே போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்காக லூசி கிளம்பி வந்துச்சு. அப்போ எதிரில மகி கழுகோட புருஷன் வாயில ஏதோ ஒரு தங்க நகையை வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல லூசி அங்க வந்துச்சு. அப்போ அங்க வீட்டுல யாருமே இருக்கல. சரின்னு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்த உடனே லூசி ரொம்பவே பயந்து போச்சு. மகி கழுகு டோனிய மரத்துல கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா வேண்டாமா, அடிக்காதீங்க, வலிக்குது, உங்க தங்க நெக்லஸ் நான் எடுக்கல, அது எப்படி இருக்கணும் கூட எனக்கு தெரியாது, நான் நீங்க போட்டு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ அழுதுகிட்டு இருந்தா. அப்போ லூசி குறுக்க வந்து மகிய பார்த்து கோவமா இப்படி கேட்டா, நிறுத்துங்கம்மா, என் தோழி அப்படி என்ன தப்பு பண்ணான்னு அவளை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு மகி, என்ன தப்பு பண்ணாலா, போனா போகட்டும், அனாதையாச்சின்னு வீட்டுல இடம் கொடுத்தா என் தங்க நகையை திருடி வச்சுக்கிட்டு எடுக்கவே இல்லைன்னு போய் சொல்றா. அதுக்கு லூசி, என்னோட தோழி அப்படிப்பட்டவ கிடையாது, உங்க புருஷன் தான் அப்படிப்பட்டவரு, போங்க, உங்க நகையை எடுத்துக்கிட்டு உங்க புருஷன் தான் எங்கேயோ போனாரு, அவரு சூதாட்டத்துக்கு அடிமை ஆயிருக்காரு, நீங்க வேணா போய் பாருங்க, கிளப்ல உக்காந்துக்கிட்டு சூதாட்டம் அடிக்கிட்டு அந்த நகைய அங்கதான் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் டோனி குருவி லூசி புறா மகி கழுகு மூணு பேரும் சேர்ந்து கிளப்புக்கு போய் பார்த்தாங்க. அங்க மகி கழுகோட புருஷனும் சோட்டோ கிளியும் சூதாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புருஷனுக்கு பக்கத்துல இருந்த தன்னுடைய நகையை பார்த்துச்சு மகி கழுகு. டோனி, என்ன மன்னிச்சிடு, ஏதோ அவசரத்துல தெரியாதனமா உன்னை நான் பயங்கரமா அடிச்சிட்டேன், என் புருஷன் வீட்டுக்கு வரட்டும், அவனை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன், சரி நீ வா, உன்னுடைய காயத்துக்கெல்லாம் நான் மறந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு டோனி, இல்லம்மா வேண்டாம், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்லாததுனால தான் இன்னைக்கு இந்த பழியை என் மேல தூக்கி போட்டீங்க, ஏதோ லூசி வந்ததுனால நான் திருடி இல்ல அப்படின்னு இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு, ஒருவேளை அவ வரலனா நான் காலத்துக்கும் ஒரு திருடியாத அவங்க கூட இருந்திருப்பேன்ல, இல்லம்மா நான் இனி உங்க கூட வரல, வேற எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு கஞ்சிய கூட குடிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிறேன், அப்படி எதுவுமே இல்லைனாலும் பட்னியாவே படுத்துக்கிறேன், ஆனா இந்த பழியை ஏத்துக்க முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூசி டோனி ரெண்டு பேருமே அங்கிருந்து அவங்கவுங்க கூட்டுக்கு போயிட்டாங்க.